ஹலோ மக்களே, இது உங்க ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்க ஆர்வி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல ஒரு கேமிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஆண்ட்ராய்டில் எனக்கு பிடிச்ச ரொம்பவே சூப்பரான கேம்ஸ் அப்படின்னு சொல்றப்ப ரொம்பவே செலக்டிவா சில கேம்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற அந்த செலக்டிவான லிஸ்ட்ல இன்னைக்கு ஒரு புது கேம் ஆட் ஆயிருக்கு. அந்த கேமை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன கேம் அப்படின்னா, ரோனின் த லாஸ்ட் சாம்ராய் கேமோட பேரே இதுதான். இந்த கேமோட மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிசியில் சிக்கிடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு மெக்கானிசமில் இருக்கிற ஒரு கேம் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரம் வரைக்கும் இந்த கேமில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த கேம் பற்றின ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். இந்த வீடியோவில் நம்ம இந்த கேமில் என்னென்னலாம் இருக்குது, இது எப்படி ப்ளே பண்ணுறது, இதோட கேம் ப்ளே எல்லாத்தையுமே மொத்தமாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் டக்குன்னு இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போவோமா? ரைட்டு, ரோனின் த லாஸ்ட் சாம்ராய். ஓகே, இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் ஸ்டைலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகே, இதுதான் இந்த கேமோட ஹோம் ஸ்க்ரீன். நான் கிட்டத்தட்ட 11வது லெவலில் இருக்கேன் இப்போதைக்கு. நீங்கள் எடுத்தோடனே முதல் லெவலில் தான் வருவீங்க ஆஃப்கோர்ஸ். இதில் ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு நிறைய கிடைக்கும். எடுத்தோடனே நீங்கள் ஒரு 2-3 நாள் தொடர்ந்து லாண்டிங்க அப்படின்னாலே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரி குண்டு லாண்டு ஒரு 3 சாப்டரை முடித்து வச்சுருக்கேன். ஐ மீன் 4வது இப்போ நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ரைட், இதில் நம்ம கேரக்டரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு கேரக்டர். அடுத்து டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி கேரக்டர் இருக்கும், அதுவுமே நம்ம வச்சுக்கலாம். தென் அடுத்து ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறையவே விஷயங்கள் இருக்கும். இதில் வந்து வெப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தனித்தனியாக அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கும் நம்மளோட ரோனினுக்கு. ரைட்டா, அது வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே நான் வந்து ஒவ்வொரு இதாக நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே ஆல்ரெடி. உங்களுக்கு ஐ மீன் வெப்பன்ஸுமே இது இங்கே வந்து ரொம்ப கம்மி தான். இந்த கேரக்டருக்கு ஒரு 2 இல்லை 3 வெப்பன் இருக்கும். அதே மாதிரி அந்த லேடி கேரக்டருக்கும் ஒரு 3 வெப்பன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அந்த 3 வெப்பன்ஸ்லேயும் இந்த கேமுக்கு ரொம்ப போதுமானதாக தான் இருக்கும். இதில் எனக்கு பிடிச்சது வந்து அந்த ஒரு வெப்பன் தான். மிச்ச ஒரு வெப்பன் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ரைட்டாக, இப்போதைக்கு நான் அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு விஷயமா நீங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டியது. நீங்கள் அங்கே விளாட விளாட உங்களுக்கு நிறையவே எலமெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். இந்த மேலே இருக்க பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ், இதை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் அந்த ஸ்வோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கும். இது கூட ரிசோர்ஸஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் விளாட விளாட கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆக்சுவலான கேம் பிளேக்குள்ளே போவோம். ரைட்டா, இந்த கேமில் உள்ள மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை இங்கே சைடில் லெவல் இருக்குல்ல, இந்த லெவல் ஏற ஏற நீங்கள் உங்களுக்கு ஒரு எபிலிட்டி வந்து புதுசாக கிடச்சிக்கிட்டு இருக்கும். அது உங்களுக்கு 3 எபிலிட்டியில் எது உங்களுக்கு வேணும் அப்படின்றப்ப நீங்கள் செலக்ட் பண்ணணும் உங்களோட விளையாடுறதை பொறுத்து. தென் இதில் சிக்கிரோ மாதிரியான என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிக்கிரோ கேமில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பேரி பண்ணுறது, ஐ மீன் எனிமியோட அட்டாக்கை வந்து நம்ம தடுக்கிறது. ஸோ அந்த ஒரு விஷயம் அந்த கேமில் ரொம்பவே முக்கியம். அது இருந்தால் மட்டும் தான் அந்த கேமில் விளையாட முடியும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த கேமும். அந்த பேரி அப்படின்ற விஷயம் இந்த கேம்லேயுமே இருக்குது. நம்மளோட போஷர் வந்து டேமேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும், ஐ மீன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது உடஞ்சி அப்படின்னா நம்ம கீழே விழுந்துருவோம் அந்த ஷிக்கிரோ கேமில் ஆகிற மாதிரி. ஸோ அதனால் போஷரும் குறையாமல் பேரியும் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த கேம் ஆடுற மாதிரி இருக்கும். ரைட்டாக, இப்போ நம்ம ஒரு எபிலிட்டியை செலக்ட் பண்ணிடுவோம், ஹெவி அட்டாக். ரைட்டு, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ கேமோட ஆர்ட் ஸ்டைலே பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த அடிக்கலாம் தடுத்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா பேரி பண்ணுறது. அவனுக்கு அந்த 2வது ஒரு இது பார்த்திங்களா, அது வந்து அவனுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம அவனை அடிக்க அடிக்க இப்படி தான் பேரி பண்ணி அடிக்கணும். ஸோ இந்த பேரி பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பழக உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிச்சாச்சு. ஸோ நம்மளுக்கும் மேலே உள்ள 2வது உள்ள மீட்டர் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம அடிக்கிறத, ஐ மீன் அவங்க அடிக்கிற நம்ம பேரி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடிச்சுக்கிட்டே இருக்கா பார்த்தீங்களா. அவன் அடிக்கிறதா கரெக்டாக நம்ம தடுக்கணும். அதே மாதிரி ஆப்போனண்ட்டும் ஹெவி அட்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டரை போடுவான். நம்ம அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா டேஷ் அட்டாக் ஒன்று போடணும். இந்த ரெண்டையும் சேர்த்து அமுக்கணும் அப்படின்னா வரும்னு நினைக்கிறேன். இந்த இது ஹெவி அட்டாக் போட போகிறோம். நம்ம இந்த மாதிரி டெத் ஒன்று அடிக்கலாம். ரைட்டு, 4 வேவ் முடிச்சிட்டோம். அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போவோம். ஒரு ஒரு தடவை முடிகிறப்பையும் நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்கும். ஐ மீன் நம்ம லெவலுக்கு ஒன்றும் அப்படின்னா கேட்கும், அப்படி இல்லாட்டி சில நேரம் நார்மலாகவே இந்த மாதிரி கேட்கும். இப்படி கேட்குறப்ப நம்ம ஒரு விளம்பரம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த எபிலிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இது வேண்டாம். ஓகேவா? ரைட்டு, இப்போ நம்ம லெவல் கூட்டிட்டனா நமக்கு அடுத்த என்ன எபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நமக்கு ஹெவி அட்டாக்கோ டேமேஜ் இன்க்ரீஸ். ரைட்டு,
இது இப்படியே தான் போயிட்டுருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட லெவல் தாண்டி ஒரு பாஸ் எனிமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். அது வந்து ஒரு செம காண்டான மேட்டர் அவனை அடிக்கிறது. பட் ஸ்டில் அவனை அடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்படி டிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு அடிக்கிறோமோ அப்போ தான் நம்ம இந்த கேமில் சர்வைவ் ஆக முடியும். ஐயோ அடிச்சான் அடிச்சானே போட்டான் பார்த்தீங்களா. இப்படி தான் இந்த கேம் இருக்கும். ஸோ நீங்கள் விளாடலாட உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் உயிரோட வரனா வரலாம், பட் வேணாம். இப்போ நீங்கள் வெளியே போயிட்டு சில விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு இந்த மாதிரியான சில ரிசோர்ஸஸ் கிடைக்கும், ப்ளஸ் அதை தாண்டி இதில் ஈவெண்ட்ஸுமே நிறையா இருக்கும். இந்த ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையவே ரிவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதுவுமே நம்ம ஒரு நாள் விளாடலாம் நமக்கு நிறையவே ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்மளோட வெப்பன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே ரோனில் போனோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல அப்கிரேட் கேட்டிருக்கு பார்த்தீங்களா, கிரிட்டிக்கல் டேமேஜ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும், அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்குமே ஒரு ஒரு நம்மளோட போஸ்டாக இருக்கட்டும், இல்லை அட்டாக் டேமேஜாக இருக்கட்டும், இல்லை மூவ்மெண்ட் ஸ்பீடாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இதில் இன்னமும் ஐட்டம்ஸ் நிறையவே இருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம வந்து ஃபோர்ஜிங்கும் பண்ணலாம். ஐ மீன் நம்மகிட்ட ஒரே ஐட்டம் நிறையவே இருந்துச்சு அப்படின்னா அதை எல்லாமே சேர்த்து வேறு இது பண்ணலாம், இல்லை ஒரே வெப்பன் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அப்கிரேட் பண்ணலாம், ஐ மீன் ஃபியூஷன் பண்ணலாம். இப்போ இதில் இத்தனை வெப்பன் இருக்கா, இதில் நான் எல்லாத்தையுமே ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்யூஷன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இது எல்லாமே ஃப்யூஷன் ஆகி உங்களுக்கு வேறு ஒரு ஐட்டமாக கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் உங்களோட இதில் வேணாலும் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். அதே மீன் உங்களோட இன்வென்ட்ரியில் வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்மகிட்ட அமௌண்ட் இல்லை, நம்ம என்ன விளாடணும். ஸோ ரைட்டு, தென் அதுபோக பார்த்தீங்கன்னா இதில் டெய்லி மிஷன்ஸ் இதெல்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்றப்பில் ரிவார்டும் கிடைக்கும். இந்த கேமோட ஆர்ட் ஸ்டைல் நீ இப்போ விளாடும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பட் அதே நேரத்தில் நம்மளை திரும்ப திரும்ப விளாட வைக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருக்குது. ஸோ அதுபோக இந்த சேலஞ்ச் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இங்கே நிறையவே இருக்குது, அதையுமே நீங்கள் தாராளமாக விளாடலாம். இதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், இதெல்லாம் ரிவார்ட்ஸ்க்காக விளாட்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த கேம் ரோனி. இதை நான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் உள்ளே போய் விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக கண்டிப்பாக புரியும். ஸோ இன்னும் ஒரு பேட்டில் போட்டு நம்ம போவோம். எப்படி தடுக்க முடியாது, நம்ம அடிக்கும் போது அவனும் இப்படி தான் தடுப்பான், அவனுக்கு அப்போ ஏறும். நம்ம இந்த மாதிரி அடித்து போடணும். ஏய் சுட்டான் பார்த்தீங்களா. என்ன அடுத்து, அதே நேரத்தில் அந்த கேமில் எனக்கு நெகட்டிவாக பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ்ஸ் வந்து நிறையா கிடையாது, குறிப்பிட்ட சில மூவ்ஸ் தான் இருக்கும். இப்போ மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வெப்பன் தான் இருக்கும், நாலஞ்சு வெப்பனும் குறிப்பிட்ட ஒரு மூவ் தான், இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கும். இதே நம்ம அமைக்கிட்டே இருக்க வேண்டியதாக வேறு ஒன்றுமே இல்லை, இதை அமைக்கணும், அவன் அடிக்கும் போது அதை பேரி பண்ணணும், அவ்வளோதான் மேட்டர். இதை பண்ணாலே போதும். நம்ம இந்த கேம் பண்ணலாம். ரைட்டு, இப்போ வேணா வாங்கிக்கலாம் வேணாம். ஆமாம், முக்கியமான விஷயம் இதில் ஆடு கிடையாது, நம்ம ஆடு வர வச்சா மட்டுமே உண்டு. இந்த மாதிரி எதுவும் நமக்கு தேவைப்படுற நேரம் நம்ம ஆடை வர வச்சுக்கலாமே தவிர அதை தாண்டி அதுவாக இதில் ஆடே ப்ளே ஆகாது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கேமில் வந்து டீஃபால்ட்டாக லாங்குவேஜ் வந்து ஐ மீன் அவங்க பேசுகிறது வந்து ஜாப்பனீஸில் பேசுவாங்க, அதுவுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பிகாஸ் ஆனிமே பிடிச்சோம் அப்படின்றனால ஜாப்பனீஸ் பேசுகிறப்ப நமக்கு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு இந்த கேம் மேலே. இந்த கேமில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கான ஒரு காரணமும் இது தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி உள்புலாம் சிக்கிரோ கேம்லேயே வந்திருக்கும், அதேமாரி நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட, அந்த மாதிரி ஒரு மேட்டர் தான். அதில் வர்ற மாதிரி ஒரு ஆப்போனன்ட்டும் கூட இதில் வருவான், கிட்டத்தட்ட அவனை மாதிரியே தான் இருப்பான். ஐயோ போடா 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 போடா. இந்த மாதிரி கண்ணை வச்சுட்டு கூட சிக்கிரோவில் வரத வருவான் கிட்டத்தட்ட. இந்த மொபைல் வெர்ஷன் ஆஃப் சிக்கிரோ அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரி கிரிலாம் வேறு தான், பட் சிக்கிரோ கேமை இந்த கேம் அதிகமாக ஞாபகப்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டா, இப்போ நமக்கு இந்த ஒரு பூஸ்டர் அதாவது இந்த பவர் மீட்டர் வந்து ஃபுல்லாயிருச்சு. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வெப்பனோட எபிலிட்டி வந்து டைம் வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம். டைம் டிசோஷன் அப்படின்னு டைம் ஸ்லோ பண்ணிட்டோன்னா நம்ம இதுக்கப்புறம் அடிக்கலாம். அவன் அடிக்கிறதுனா கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்லோவாக இருக்கும், நம்ம அதுக்குள்ளே அவனை முடிச்சோம் அப்படின்னாலும் நல்லது தான். ஆகியோ
ஐயோ போட்டாங்களே. ரைட்டு, இதுதான் இந்த கேம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளாண்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேம் பிடிக்கும். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ரோனின் த லாஸ்ட் சாம்ராய். ஓகே, இந்த கேமோட கேம் பிளே எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதே மாதிரி வேறு எதுவும் கேம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையுமே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை டவுன்லோட் பண்ணி விளாண்டு பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் ஆர்வி ஃப்ரம் ஆர்வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.